ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுத போகும்போது சில விஷயம் பண்ணணும், சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், அதாவது மெயினாக இதெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லதாக வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு 10 விஷயம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன். கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். கொஞ்சம் ஃபிலிம்ஸ் படிக்கும்போது அட்லீஸ்ட் 25%ஆவது நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த 25%ன்றது கொஞ்சம் அந்த எக்ஸாம் ரிலேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் சிலபஸில் ஒரு 25%, ரிமைனிங் கூட நீங்கள் வந்து ஒரு அகெயின் ஒரு 50 or 60% போய் மெயின்ஸ் டியூரேஷனில் வந்து படிச்சுக்கலாம். பட் இந்த ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம எப்போவுமே வந்து விட்டுட்டோன்னா இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஒரு சிலர் இருக்காங்க அங்கே வந்து பண்ணுறவங்க, பட் அவங்க மேக்ஸிமம் ஆல்ரெடி கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து நீங்கள் கொஞ்சமாவது வந்து கெயின் பண்ணிக்கணும். ரொம்ப அதிக எஃபர்ட் இல்லைனாலும் டெய்லி ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஹோல் ப்ரிப்பரேஷனுக்கு தான் ரெடி ஆகணும். வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் ஆகிட்டா ஜாப் வந்து தரப்போகிறதில்ல. இது வந்து குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, ரெண்டுமே அப்ளிகபிள் தான். அண்ட் செகண்ட் திங், ப்ராப்பர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எடுத்துருக்கணும். ஒரு 2-3 டெஸ்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஒரு ஒரு டெஸ்ட்டு, இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 கேள்வி எழுதி பார்க்கறது, அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேள்விக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆகுமா, அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து அங்கே எக்ஸாமில் போய் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ, ஒரு 3 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 20-30 டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும். ஸோ 20-30 டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து உங்கள் கையில் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரைட்டிங் ஸ்பீடு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க இந்த 20-30 டெஸ்ட்டில். ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. இது வந்து 1 or 2 டெஸ்ட் இல்லை 5 to 10 டெஸ்ட்டு எழுதுனா கூட கிடைக்காது. 20-30 டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது எசென்ஷியல். அண்ட் தேர்ட் திங், நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவை ரிவிஷன் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ சும்மா நார்மலாக ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் கிட்ட போய் ஒரு 1 or 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது அர்த்தமே கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு தான் தயாராகிறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 டைம்ஸாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணி இருக்கணும். இது வந்து கம்பல்சரி. 10 டைம்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 6 to 7 டைம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி இல்லை, ஸ்டடி அப்போ விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், அந்த டாபிக் ரிலேட்டடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வீக்கெண்ட் செகண்ட் ரிவிஷன் அந்த வீக்கெண்ட் பண்ணுங்க. தேர்ட் ரிவிஷன் அந்த சப்ஜெக்ட் எண்டு, ஒரு சப்ஜெக்டை முடிக்கும்போது அப்போ வந்து பண்ணுங்க. ஃபோர்த் ரிவிஷன் மாக் டெஸ்ட் பண்ணும்போது பண்ணுங்க. 5th ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இந்த 10ன்றதே அதிகம், மேக்ஸிமம் இந்த ரிவிஷனாவது கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் போயிருந்துருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடின்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு படித்து மட்டும் வச்சுருக்கீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் பயன் இருக்காது. அண்ட் 4th one, ப்ராப்பராக வந்து ஓரளவுக்காவது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 5-6 பக்கமாவது உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கணும், அங்கே போய் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நீங்கள் வந்து போனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ப்ராப்பராக வந்து நோட்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு டாபிக்னால் இப்போ ஒன்று நீங்கள் வந்து அந்த சிலபஸ் வைஸ் கண்டென்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம், இல்லை 3 marks அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 5 to 10 3 marks, அண்ட் 8 marksலேருந்து ஒரு 3 to 5 8 marks, அண்டு 15 marksலேருந்து ஒரு 15 marks 30 marksலேருந்து அட்லீஸ்ட் 1 question. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆர்டரில் எடுத்து வைக்கலாம், இல்லை சிலபஸ் வைஸாகவும் எடுத்து வைக்கலாம். சிலபஸ் வைஸானா அப்படியே கண்டென்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். சில பேர் கொஸ்டினாக எடுத்து எழுதி
ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எனக்கு புரியும்னு சொல்லுவாங்க. அது ஈவன் குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்கிறவங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே போய் எதையும் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லன்னு. குரூப் ஒனில் தான் இப்போ வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஷுவல் ஆகிடுச்சு, குரூப் டூ வந்து கொஞ்சம் அப்படியே இதாக தான் இருக்குது, ஃபேக்சுவலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணி அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அது உங்களுடைய விருப்பம் தான், அது வந்து கம்பல்ஷன் தான் இல்லை. பட் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பர் நோட்ஸ் இருக்கட்டும், அதே சமயத்தில் இது வந்து மெயின் நோட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபைனல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் அப்போ தான் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு மினி நோட்ஸாக இருக்கட்டும் உங்கள் கையில். மினி நோட்ஸ்னால் இது வந்து ஒரு 8-10 பக்கம் எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரே பேஜில் எல்லா டாபிக் அந்த டாபிக் ரிலேட்டட் எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் எடுத்து வந்து ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் நோட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அண்ட் 5th one பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு எப்போவுமே ரெடியாக இருக்கிற மாதிரி படிக்கணும். மெயின்ஸ்க்கு ரெடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் உங்களை சுற்றி ஒரு பீப்புள் இருப்பாங்க, ஒரு 10-20 பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுங்கள். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்களை சுற்றி வச்சு எழுத வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அல்லது ஒரு இன்ஸ்டியூட் ஏதோ ஒரு ஒரு விஷயம், மணி அஃபோர்ட் பண்ண இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு என்ன பென் யூஸ் பண்ணுவீங்களோ அதை இங்கேருந்தே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹேண்ட் ரைட்டிங், ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்சர் டெஸ்ட்டு எழுதும் போது அந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். பென்னு வந்து மெயின்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை பண்ணணும். அண்ட் தேர்ட் திங், அங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசென்ட் லைக் மெயின்ஸ் எக்ஸாம். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டும் அதுவும் மெயின்ஸ் எக்ஸாமில் நான் 3 மார்க் ஒரு 3 மார்க் எவ்வளோ நேரத்தில் முடிப்பேன், மொத்தம் 3 மார்க் எவ்வளோ நேரத்தில் முடிப்பேன், ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நான் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தரேன், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு. ஸோ இப்படி தான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிடும். அங்கே போய் என்னென்ன பண்ணுவீங்களோ அங்கே போய் புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது. இது வந்து நம்மளோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுக்கான எக்ஸாமில், வேலைக்கு போகிறதுக்கான எக்ஸாம். ஸோ முன்னாடியே வந்து 90% ரெடி ஆகுங்க. ஏதாவது 1 or 2% தான் மெயின்ஸில் போய் சேஞ்ச் ஆகலாம். அப்படியே 50-50 தான் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே வந்து நிறையா விஷயம் புதுசாக பண்ணி மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு டூஸ். இப்போ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு 5 விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த அடித்தல் திருத்தல் தான் வந்து மெயின்ஸில் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கட்டும். அதாவது எழுதும்போது வந்து இப்போ கரப்ஷன் இஸ் இல்லீகல் ஒன் இப்படி எழுதும்போது இங்கே வந்து ஏதோ ஒரு இல்லீகல், இங்கே வந்து ஏதோ ஒன்று தப்பு, அதை இப்படி தான் இது பண்ணிட்டு ஜிஏஎல் அப்படியே பார்த்தோன்னே அந்த இது வந்து இதாகிடும். இதெல்லாம் உடனே போய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வராது. இங்கே மார்க் டெஸ்ட் பண்ணும்போதே நிறையா இந்த மாதிரி தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ண உங்கள் மைண்ட் வந்து செட் ஆகிடும், இப்படினா இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு இன்ட்ரடக்ஷனாக 3 லைனில் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் தரணும், அதுக்கப்புறம் சப் டாபிக் போட்டு ஒரு 4 சப் டாபிக் போட்டு டீசெண்டாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஐடியாவும் மார்க் டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு தான் வந்து அவங்க இப்படி அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு தான் நிறையா படிச்சுருக்காங்க. மெயின்ஸ் பொறுத்திருக்கு ஜென்ரலாக தானே கேட்பாங்க, நான் எப்படி வேணாலும் ஜென்ரலாக ஆன்சர் பண்ணிவிடுவேன். இப்போ கரப்ஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி தான் நீங்கள் வந்து தோராயமாக போகவே கூடாது. நீங்கள் ஆல்ரெடி என்ன தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் மெயின்ஸே கிளியர் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸாமுக்குன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டிருக்கணும். அதாவது யூபிஎஸ்சி படித்தவங்க ஓரளவுக்கு இங்கே வந்து ரிவைஸ் பண்ணி எழுதுறாங்க, அது வேறு. இந்த ஜென்ரலாக எனக்கு ஒவ்வொரு டாபிக் பற்றியும் நாலேஜ் இருக்குது, இவ்வளோ தானே என்னால் எழுத முடியும், அந்த மாதிரி தான் தோராயமாக போகாதீங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து 135-140 இருக்குன்னா 125 வரைக்கும் கூட எடுப்பீங்க. ஆனால் இதை ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு சின்ன எஃபர்ட் தேவை. ஏன்னா அதுக்காக ஒரு கூட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நார்மலாக இருந்துட்டு வந்துடலாம் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நான் எக்ஸாமை பார்த்துப்பேன் அந்த மாதிரி ஒப்பீனியனோட போகாதீங்க. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக மெட்டீரியல் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் ஒரு சோர்ஸு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஏதோ ஒன்று, ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அது தேவை தான். வெறும் ஸ்கூல் புக் மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது.
ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான் உங்கள் கையில் இருக்கணும். ஸ்கூல் புக்கு, இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஏதாவது ஒன்று, கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு வெப்சைட் சோர்ஸ், இது இருந்தால் போதும். ஒன் ஆர் டூ வெப்சைட், ஏன்னா ஒரே வெப்சைட்லேயே நிறையா கிடைக்காது. ஸோ இப்படி தான் உங்கள் கையில் வந்து மெட்டீரியல் வந்து இருக்கணும். ரொம்ப அதிகமாக வள வள வளனே இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலே இந்த படிக்க போகும்போதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒரு அஞ்சாறு மெட்டீரியல் ஒரு கொஸ்டின்கே நிறைய இதில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. எது இதில் தான் நல்ல பாயிண்ட் இருக்கோ தேடி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை, தட் இஸ் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணாலே நீட்டாக இருக்கும். அப்படியே அஞ்சு பத்து மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி தான் கொடுக்கணும் தான் இல்லை, மேபி அது வந்து நல்லா தான் இருக்கும், பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் தான் ஆகாது. நீங்கள் நோட்ஸ் டேக்கன் பண்ணும்போது வேணால் ஒரு ரெண்டு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி எழுதி வச்சுக்கணும். நான் படிக்கும்போதும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் படிப்பேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக், இன்ஸ்டியூட் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கும் இதில் இருந்து மட்டும் மேக்ஸிமம் சோர்ஸ் இருக்கட்டும். ஸோ இதுதான், எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்னால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை சூப்பராக இந்த மாதிரி பண்ணுறீங்க. எக்ஸாம்னு வரும்போது நிறைய ஃபுல் சிலபஸ் முடிக்கணும் வரும்போது நிறைய விஷயம் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், நோ லாஸ்ட் டைம் ஸ்டடி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட்டாக வந்து கம்பேர்டாக தான் கிடைக்கும். கம்பேர்டாக கிடைக்கிறதுன்றது ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். பட் மெயினாக வந்து பேசிக்காக படிக்கிறது வந்து அன்னி அன்னிய டே வந்து படிக்கிறது, அந்த வீக்கெண்ட் ரிவைஸ் பண்ணுறது, அதாவது அந்த வீக்கெண்டாவது ஓரளவுக்கு அது. இப்போ நம்ம சேனலில் வந்து வீக்கெண்ட் ஒரு நாலஞ்சு டாபிக் வந்து தரும், அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது இப்போதைக்கு மெயின்ஸ் பண்ணிவிடுங்க கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்னு வரும்போது டெய்லியும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. குறைஞ்சது 8 மாதமாவது படிச்சிருக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய மற்ற சப்ஜெக்ட்டுக்கு தான் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் கம்பேர்டாக போய் படிச்சிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஸ்கோர் வந்து கம்மியாக தான் வரும். அடுத்து இது வந்து ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் இங்கே மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் அந்த 3 ஹவர்ஸில் வந்து அவ்வளோ விஷயம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். முன்னாடி நாள் ரொம்ப ஹெவியாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா நிறைய ப்ரெசண்டே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டில் உங்கள் மைண்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் அத்தனை நாள் போட்ட எல்லா எஃபர்ட்டோட இதுவும் வெளிப்படுற மாதிரி அவ்வளோ கிளியராக இருக்கும். அதனால் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ரொம்ப ஹெவியாக தான் படிச்சுட்டு இருக்காதிங்க. இது ஜென்ரலாக நம்ம ஃபாலோ பண்ணுற இது தான், பட் நம்ம இதை வந்து இங்கேயும் இதை வந்து அப்ளிகபிள் பண்ணி ஆகணும். இங்கே வந்து ரொம்ப காஷியஸாக நம்ம இதை வந்து அப்ளிகபிள் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போதைக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற விஷயம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்சால் நான் மற்ற வீடியோஸில் தான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நல்லா படிங்க. தேங்க்யூ.